அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். கொந்தளிக்கும் தென்னிலங்கை மக்கள். இலங்கையில் 300 ரூபாவை தாண்டவுள்ள அரிசியின் விலை. இலங்கையில் கடுமையான வெயில். பெற்றோர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் அறிமுகமாகும் புதிய வகை விசா யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகின்றது. மீண்டும் டீசல் விலையை அதிகரிப்பதற்கான சதி. வெளிச்சத்திற்கு வந்த தகவல். புத்தாண்டு கால பயணம். பொதுமக்களுக்கு காவல்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை. நாட்டு மக்கள் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாட்டை மீட்க முன்னுரிமை வழங்க வேண்டும் என அமைச்சர் மகிந்தானந்த தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் பாரிய அழுத்தங்களுக்குள்ளாகி இருப்பதை அரசாங்கம் உணர்ந்துள்ளதாகவும் இது தொடர்பில் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடியானது அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட நெருக்கடி அல்ல, அதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய விவசாய அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மக்களும் புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும். வயிற்றுக்கு என்ன கிடைக்கும் என்பதை மாத்திரம் சிந்திக்காமல் நாட்டுக்கு என்ன கிடைக்கும் என்பதை மாத்திரம் சிந்திக்க வேண்டும். அரசாங்கத்தை திட்டுவது அல்லது அரசாங்கத்திற்கு எதிராக வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு உயிர் மீதமாக இருப்பதற்கு அரசாங்கம் வழங்கிய தடுப்பூசி காரணம் என்பதை இன்றும் பலரும் மறந்துவிட்டனர். எரிபொருள் நெருக்கடி, எரிவாயு நெருக்கடி, அத்தியாவசிய உணவு நெருக்கடி உள்ளிட்ட அனைத்து நெருக்கடிகளும் விரைவில் தீர்க்கப்படும். அதற்கான நடைமுறை திட்டம் அரசாங்கத்திடம் உள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என அமைச்சர் கூறிய கருத்து மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் உயிரிழப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பு என்ற கேள்வியும் அரசாங்கத்திடம் கேட்டுள்ளார். இலங்கையில் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்குள் 1 கிலோ அரிசியின் விலை 300 ரூபாவை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் 1 கிலோ அரிசிக்கு பதிலாக அரிசியின் சிறிய பாக்கெட்டுகளையே மக்கள் கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என ஐக்கிய நெல் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் முதி பிரேரா தெரிவித்துள்ளார். பொலனருவையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பசுமை விவசாய கொள்கையினால் மகபருவத்தில் 50% நெல் அறுவடை குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பெரும்போகத்தில் நெல் அறுவடை குறைந்தால் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும். 1 கிலோ அரிசி பாக்கெட் இல்லாமல் சிறிய பாக்கெட்டுகளில் கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். தற்போது அனைத்து வகை அரிசியின் விலைகளும் அதிகரித்துள்ளது. 1 கிலோ நாட்டு அரிசி 200 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படுகின்ற நிலையில் 1 கிலோ கேரி சம்பா 300 ரூபாயாக உயர்வடைந்துள்ளது. அடுத்து வரும் வாரங்களில் அரிசியின் விலை மேலும் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக சிறு பிள்ளைகள் மருத்துவ சிகிச்சைக்கு செல்லும் நிலை காணப்படுவதாக கொழும்பு லேடி ரிஷ்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தை நல பணிப்பாளர் மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாத இறுதியில் மற்றும் ஏப்ரல் தொடக்கத்தில் சூரியன் உச்சம் கொடுத்து வெப்பநிலையை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வரை உயர்த்துகின்றது. அதிக வெப்பநிலை காரணமாக சிறு பிள்ளைகளுக்கு நீரிழப்பு ஏற்படுவதை தவிர்க்க அவர்களுக்கு அதிக நீர் பருக கொடுக்க ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்க வைக்குமாறு மருத்துவர் அறிவுறுத்தியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் நேற்று தினம் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. 33.8 டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவாகியுள்ளது. அனுராதபுரத்தில் 33.5 செல்சியஸ், புத்தளத்தில் 32.5 செல்சியஸ், கொழும்பில் 32.5 செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதேபடி ரத்னபுரி, அனுராதபுரம், யாழ்ப்பாணம், மன்னார், கண்டி மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் இன்று 30 செல்சியஸிற்கு மேல் வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாரடைஸ் விசா என்ற பெயரில் இலங்கையில் புதிய வகை விசா அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாவல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மாலத்தீவில் இருந்து வந்த விமானம் ஒன்று தரங்க இறங்கியதைத் தொடர்ந்து ரத்மலாண்டி விமான நிலையத்தினூடாக 54 வருடங்களின் பின்னர் நேற்று தினம் மீளவும் விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இலங்கையில் நீண்டகால பயணிகளுக்கு பாரடைஸ் விசா வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதற்கு வெளியிலுள்ள முதலீட்டாளர்களுக்கு இவ்வாறான விசாக்களை வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பொதுவாக இலங்கையில் உள்ள சிறிய விமான நிலையங்களுக்கு செல்வதை விரும்புகின்றார்கள். இந்நிலையில் அவ்வாறானவர்களுக்கும் பாரடைஸ் விசா வழங்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
நாட்டில் டீசல் விலையை மீண்டும் அதிகரிப்பதற்கான சதி நடவடிக்கைகளில் சில தரப்பினர் மீண்டும் ஈடுபட்டுள்ளதாக தொழிற்சங்க தலைவர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், லங்கா ஐஓசி நிறுவனம் தனது அனுமதி பத்திரம் தொடர்பான முக்கிய நிபந்தனையை மீறியுள்ளது. ஆனால் அந்த நிறுவனத்திற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. லங்கா ஐஓசிக்கு இலங்கையில் செயற்படுவதற்கான அனுமதி மாத்திரமே உள்ளது. விலைகளை அதிகரிப்பது குறித்து முடிவை பொறுப்பானவ அமைச்சரே எடுக்க வேண்டும். அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை பத்திரத்தின் முக்கிய நிபந்தனை அது தரமான எரிபொருளை தடையின்றி நியாயமான விலைக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையா. எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டின் போது சமூக வலைதளங்களில் தமது பயணங்கள் தொடர்பான தகவல்களை வெளியிட வேண்டாம் என காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதிகாவல்துறை அதிபர் அஜித் ரோகன பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குற்றவாளிகள் தகவல்களை எடுத்துக்கொண்டு சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்புகள் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற தகவல்களை சமூக வலைதளங்களில் சேர்ப்பதால் குற்ற செயல்களில் பலியாக நேரிடும் என அவர் கூறியுள்ளார். எனவே இவ்விடயத்தில் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல், கொந்தளிக்கும் தென்னிலங்கை மக்கள். இலங்கையில் 300 ரூபாவை தாண்டவுள்ள அரிசியின் விலை. இலங்கையில் கடுமையான வெயில், பெற்றோர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் அறிமுகமாகும் புதிய வகை விசா யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகின்றது. மீண்டும் டீசல் விலையை அதிகரிப்பதற்கான சதி வெளிச்சத்திற்கு வந்த தகவல். புத்தாண்டு கால பயணம், பொதுமக்களுக்கு காவல்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை.